பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. எல்லா மனிதர்கள்கிட்டையுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில மனிதர்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்காங்க, ஆனால் ஒரு சில மனிதர்கள் அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப சோகமாகவே இருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் அவங்களோட மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், அதிலிருந்து வெளிவர முடியாமல் ரொம்ப தவிப்பில் இருப்பாங்க. இப்படி ரொம்ப தவிப்பில் இருக்கவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரெஷன் ஸ்டேட் வரைக்கும் போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில மனிதர்களை பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அது ரொம்ப அசால்ட்டாக அதை வந்து சால்வ் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அவங்க வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படி நம்ம எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே அது எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதர் பார்த்திங்கன்னா எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பார். ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி அவர் மனசுக்குள்ளே ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் கவலையாக இல்லாத நாட்களே கிடையாது. அவர் மண்டைக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அது எல்லாம் அவருக்குள்ளார ஒரு நெகட்டிவிட்டியை ரொம்ப அதிகப்படுத்திடுச்சு. இந்த எதிர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. இப்போது நாட்கள் கடந்து போக என்னாச்சுன்னா அவர் வாழ்க்கையில் அந்த பாசிட்டிவிட்டி, அந்த நேர்மறை எண்ணங்களே எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. எதை நினச்சாலையும் அதை பற்றின பிரச்சனைகள் மட்டும்தான் அவருக்கு தோணுச்சு. இதனால் அவர் எந்த ஒரு புதிய முயற்சியிலுமே ஈடுபடலை. எந்த ஒரு புதிய விஷயங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியுமே அவருக்குள்ளார அந்த எதிர்மறையான எண்ணங்கள்லாம் அதிகமாக தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி விடுபடுறதுன்னு அவருக்கு தெரியவே இல்லை. ரொம்ப டிப்ரெஸ்டாக போயிட்டார். மன அழுத்தம்னு சொல்கிற பார்த்திங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்தை ஆளாக்கப்பட்டார். இப்போ எப்படியாவது வந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். அந்த சமயம் ஒரு சென் துறவி அவங்க ஊருக்கு வந்தாங்க. இப்போ எல்லா மக்களுமே அந்த சென் துறவியை பார்த்து அவங்கக்கிட்ட இவங்களுடைய குறைகள்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மனிதருக்குமே தெரிய வருது, சரி நாமளும் போயிட்டு அந்த சென் துறவியை சந்திக்கலாம், சந்தித்து ஏதாவது ஒரு நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவருமே கிளம்பி போகிறாரு. போய் பார்க்குறாரு, அந்த சென் துறவியுமே ஒரு சின்ன ஆசிரமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த மனிதர் பார்த்திங்கன்னா அந்த சென் துறவியை மீட் பண்ணி இவருடைய எல்லா பிரச்சனைகளையுமே சொல்கிறாரு. ஐயா, இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் எதை எடுத்தாலையும் ஒரே பிரச்சனைகளாக தான் இருக்குது. அந்த பிரச்சனைகளை என்னால் எதிர்கொள்ளவே முடியல. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்னால் இப்போ வாழவே முடியாது அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க ஐயா, தயவு செஞ்சு என்னை இதிலேருந்து எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் வந்து ரொம்ப மன வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போது சென் துறவி இதெல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்தவர் சரிப்பா ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த சென் துறவி எங்கேயோ போகிறாரு. இந்த மனிதருமே ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ அந்த சென் துறவி போயிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டு வராரு, கூடவே ஒரு உப்பு ஜாடி ஒன்று கூட எடுத்துக்கிட்டு வராரு. இப்போ அந்த ரெண்டு பொருட்களையுமே இந்த மனிதர் முன்னாடி வைக்கிறாரு. அந்த ஒரு டம்ளர் தண்ணி அப்புறம் ஒரு உப்பு ஜாடி, இது ரெண்டுமே முன்னாடி வைக்கிறாரு. இப்போ அந்த மனிதர்கிட்ட, இங்கே பாருப்பா இந்த ஜாடிக்குள்ளார உப்பு இருக்குது, இப்படி என்ன பண்ணு, ஒரு கைப்பிடி அளவு உப்பை எடுத்து இந்த தண்ணியில் போட்டு கரை, இந்த ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கரைச்சிரு, கரைச்சிட்டு இதை குடிச்சுப்பார், குடிச்சிட்டு இதோடைய சுவை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த மனிதருமே ஒரு கைப்பிடி அளவு உப்பை எடுத்து அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கரைக்கிறாரு. கரைச்சிட்டு அதை எடுத்து குடிச்சு பார்க்குறாரு. அந்த தண்ணியை வாயிலே வைக்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரியான ரொம்ப அதிகமாக கசப்புத்தன்மை இருக்கிற மாதிரி தோணுச்சு. அவரால் குடிக்கவே முடியல. உடனே டம்ளர் கீழே வச்சுட்டு, ஐயா ரொம்ப கசப்படிக்கிற மாதிரி இருக்குதுங்க அந்த தண்ணி, உப்பு ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்ல அதனால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த துறவியுமே, சரிப்பா இப்போ ஒன்று பண்ணு, அந்த உப்பு ஜாடியை வந்து கையில் எடுத்துக்க, அப்படியே என் கூட நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஊர்லேயே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு ஏரி ஒன்று இருக்குது. அந்த ஏரி பார்த்திங்கன்னா ரொம்ப பறந்து விரிந்த ஒரு ஏரி, கிட்டத்தட்ட அப்படியே பார்க்குறதுக்கு கடல் மாதிரி காட்சி அளிக்குது. உடனே அந்த ஏரிக்கிட்ட போயிட்டு, சரிப்பா இப்போ ஒன்று பண்ணு, அதே மாதிரி முன்ன எவ்வளோ உப்பு எடுத்தியோ அந்த அளவு உப்பை எடுத்து இந்த ஏரியில் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த மனிதருமே ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்து அந்த ஏரியில் போடுறாரு. போட்ட உடனே உப்பு அப்படியே கரைஞ்சி காணாமல் போயிடுது. இப்போ சொல்கிறாரு, சரிப்பா இப்போ ஒன்று பண்ணு, இந்த ஏரியிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த மனிதருமே
அந்த ஏரியிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து குடித்து பார்க்குறாரு. அந்த தண்ணியோட சுவை பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது, ரொம்ப இனிப்பாக இருக்குது, சுவையை வந்து கொஞ்சம் கூட மாறலை. உடனே சொல்கிறாரு, ஐயா இந்த ஏரி தண்ணியோட சுவை வந்து கொஞ்சம் கூட மாறலை, நான் எப்பவும் இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கேன், அதே மாதிரி ரொம்ப இனிப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது சென் துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இப்போ என்னென்னா இந்த ஒரு கைப்பிடி உப்பு எடுத்த பார்த்தியா, இந்த மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது. இந்த ஒரு கைப்பிடி உப்பு அளவு இருக்கிற பிரச்சனை எல்லா மனிதர்கள்கிட்டயுமே இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது, எல்லா மனிதர்களுக்குமே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எப்படி அவங்க எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பிரச்சனைகள் அவங்கள எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. இப்போ நீ என்ன பண்ண, இந்த டம்ளரில் போட்ட ஒரு பிடி உப்பு மாதிரி என்னுடைய பொறுமை வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு, அதனால் எந்த ஒரு பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டாலுமே அந்த பிரச்சனைகளுக்கு உடனுக்குடனே நீ வந்து தீர்வு கண்டுபிடிக்கணும், அதுக்கு எப்படியாவது நம்ம வந்து அதை சால்வ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்பட்டு அந்த பிரச்சனைகளை உன் மண்டைக்குள்ளே ஓட விட்டுக்கிட்டே இருந்த. இதனால் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப சின்ன பிரச்சனையாக கூட இருக்கும், அந்த பிரச்சனையை வந்து நீ மனசுக்குள்ளே போட்டு திரும்ப திரும்ப அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, உண்மையிலேயே அந்த பிரச்சனைக்கான தீர்வு நீ கண்டுபிடிக்கிறதே இல்லை. ஏன்னா அந்த பிரச்சனையை அடுத்து வேற ஒரு பிரச்சனை வந்துடும், அடுத்து ஒரு இன்னொரு பிரச்சனை வந்துடும், இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை விட்டுட்டு இந்த ஏரியில் உப்பு போட்டோம்ல அந்த மாதிரி ரொம்ப பரந்த மனப்பான்மையோட ரொம்ப பொறுமையாக நிதானமாக நீ அந்த பிரச்சனைகளை வந்து அணுகினா எல்லா பிரச்சனைகளுமே ரொம்ப சுலபமாக நீ சால்வ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகள்லாம் நீ சால்வ் பண்ண வேண்டியதே கிடையாது, அந்த பிரச்சனைகளை ரொம்ப அமைதியாக விட்டுட்டினா அது தன்னாலே சால்வ் ஆகிடும். இதெல்லாம் நீ பிரித்து பார்க்க கற்றுக்கணும்ப்பா, இப்படி கற்றுக்கிட்டினா மட்டும்தான் நீ வாழ்க்கையில் உன்னுடைய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியும். மொதல் ஒரு வேலை பண்ணு, என்னென்னா உன்னுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போடு, எந்தெந்த பிரச்சனைகள்லாம் உனக்கு வந்து தாக்கம் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத ஒரு பட்டியல் போடு, உனக்கு எந்த ஒரு தாக்கமும் ஏற்படுத்தாத பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அப்படியே அதை வந்து ஒதுக்கி வச்சிரு, இக்னோர் பண்ணிடு. மற்றபடி உனக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் என்ன அதை மட்டும் பட்டியலிட்டு அதில் டாப்பில் என்ன வருதோ அந்த பிரச்சனையை முதல் எடுத்து சால்வ் பண்ணு. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீ ரொம்ப சுலபமாக எல்லா பிரச்சனைகளும் சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உன் மனசுக்குள்ளார அந்த கெட்ட எண்ணங்கள், அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எதுவுமே தோன்றாது, உன் வாழ்க்கை ரொம்ப அமைதியாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிவிடுறாரு. அவர் சொன்னது போலவே இந்த மனிதருமே வந்து அவருடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்க்குறாரு. அடுத்த ஒரு சில மாதங்களிலே நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு, அவருடைய மன அழுத்தத்திலேருந்து அவர் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிச்சிட்டாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு சில பிரச்சனைகளை ரொம்ப ஆராய்ஞ்சு ரொம்ப சீக்கிரமாக அதை வந்து தீர்வு கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம், இந்த யோசனைகளே வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகளாக மாற ஆரம்பிச்சிடும். நம்ம அதை தவிர்த்துட்டு ஏதாவது எந்த பிரச்சனை உண்மையிலேயே முக்கியமோ அந்த பிரச்சனையை முதல்ல எடுத்து அதுக்கான தீர்வை கண்டுபிடிங்க. எந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தாக்கம் ஏற்படுத்தலையோ அதெல்லாம் ரொம்ப குறைவான முக்கியத்துவம் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டு உண்மையிலேயே முக்கியமானது என்னவோ அதை மட்டும் எடுத்து அதுக்கான சொல்யூஷன் என்ன கண்டுபிடிங்க. இப்படி நீங்கள் எதெல்லாம் முக்கியம் எதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத பிரித்து பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களுடைய பிரச்சனைகள் பாதி சால்வ் ஆகிடும். மீதம் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சமாக தான் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிங்கன்னா அதுக்கான தீர்வை நீங்கள் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். இது மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலுமே இந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற எல்லா விஷயத்துலேருந்துமே நீங்கள் ரொம்ப சுலபமாக வெளிப்பட்டுடலாம். பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் போதும், அதுக்கான தீர்வு ரொம்ப சுலபமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.